ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோஸ் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து முட்டை கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கேபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கோஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்த்துடலாம், அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். கால் கிலோ முட்டை கோஸை வாங்கி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட மூணு பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். நமக்கு ஒரு ஸ்பூன் தேவைப்படாது, ஹாஃப் டீஸ்பூன் தான் தேவைப்படும். ஒரு முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆயிலை ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுமே நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு அதோட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியலைன்னா நல்லாவே இருக்காது, வாயில் மாட்டோம் கடுகு. ஸோ பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதோட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கிடுச்சு ஓரளவு வெங்காயம். இப்போ ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம், அப்போ தான் அந்த மஞ்சளோட ஸ்மெல்லு வராது. வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கோஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லேசாக கலரி விட்டுக்கலாம். மஞ்சள் பொடி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதோட கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டை சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு வேக விடலாம். சால்ட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் இதில் மூடியை போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ், 3 to 5 மினிட்ஸ் வேகினா போதும், நல்லா வெந்துடும் கோஸ். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கோஸ் நல்லா வெந்துடுச்சு. இதோட தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, அதுலேயே தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும் இந்த கோஸ் வேகிறதுக்கு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். சில பேருக்கு வந்து முட்டை பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டேஜில் தேங்காவை துருவி போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா அவங்க இதோட முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணால் போதும். இப்போ மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த முட்டையோட ஸ்மெல் வராது. நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணாலும் மஞ்சள் பொடி போடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். முட்டை நல்லா வேகட்டும். திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். முட்டையோ வெந்துடுச்சு, கோஸை வெந்துடுச்சு, தண்ணியும் எதுவும் இல்லை. நம்ம தண்ணி ஆட் பண்ணலனாலும் அதுலேயே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலேயே அதை வெந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், அருமையான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை தோசைக்குள்ளே வச்சு சாப்பிடலாம். எல்லா வகையான ரைஸோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends, thanks for watching. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.